Hi friends, welcome back to Saga's Kitchen Room. நாம இன்னைக்கு பிரெட் அல்வா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். எப்பயுமே பண்ற மாதிரி நம்ம பண்ண போறது இல்லைங்க. நாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண போறோம். நான் இன்னைக்கு வந்துட்டு ப்ரவுன் பிரெட் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 9 பிரெட் எடுத்திருக்கேங்க, பாதி பாக்கெட் அளவுக்கு இருக்கு. உங்ககிட்ட ஒயிட் பிரெட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பண்ணுங்க, ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். என்கிட்ட வந்துட்டு ப்ரௌன் பிரெட்டு தாங்க இருக்கா, அதனால் இதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையுமே நல்லா பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் வந்து நல்லா சூடாகணும். கல் நல்லா சூடானதும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். பிரெட் அல்வா வந்துட்டு நெய்யில் இல்லைன்னா எண்ணெயில் வந்துட்டு போட்டு நல்லா பொறிச்சு தாங்க செய்வாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி தாங்க பண்ண போகிறோம். எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த பேனில் எந்தளவுக்கு இடம் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வரணுங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு சைடு நல்லா வந்து வெந்திருக்குங்க, இன்னொரு சைடும் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு திருப்பி போடும்போது நல்லா வந்து ரெண்டு சைடுமே வந்து நல்லா முறுகலாக சூப்பராக வருங்க. இப்போ வந்துட்டு இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு பிரெட்டை வந்து எண்ணெயில் வறுத்து பண்ணுறதை விட இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து எண்ணெயும் கம்மியாக செலவாகும், நமக்கு பிரெட்டும் வந்துட்டு நிறைய எண்ணெய் குடிக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே பிரெட் அல்வா பண்ணி சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையுமே வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் வந்துட்டு இதில் சைடில் இருக்க எட்ஜஸ் எதையுமே கட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக எல்லா பிரெட்டையும் வச்சு தாங்க பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறீங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து செய்யுங்க, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்க்கலாங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு குலோப் ஜாமுனோட ஜீரா பதத்துக்கு வந்தால் போதுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பதத்தை வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இது கூடயே வந்துட்டு வாசனைக்காக நான் இன்றைக்கி வந்து 2 ஏலக்காயை வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. பவுடர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் அந்த காய் எதுவும் தட்டுப்படாமல் நல்லாயிருக்குங்க. நான் வந்துட்டு காயாக தாங்க சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த தண்ணி வந்து நம்ம இப்படி எடுத்து விடும்போது ஒரு செகண்ட் நின்று சுற்றுற மாதிரி இருந்தாலே போதுங்க. அதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. கையில் வந்துட்டு நீங்கள் தொட்டு பாருங்கள், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்துட்டு நல்லா வந்துட்டு லோவாக வச்சுக்கோங்க. நம்ம போடுற பிரெட் பீசஸ் எல்லாமே வந்து இந்த ஜீராவில் ஊறி வரணுங்க. தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே போதுங்க, நமக்கு வந்து பிரெட்டெல்லாம் நல்லா வந்து உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரெட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக வருங்க. இந்த ஜீரா தண்ணியே வந்து நமக்கு போதுமானதாக இருந்துச்சு, நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. 200 ml தாங்க தண்ணி சேர்த்தேன்.
பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம முழுசு முழுசா போட்ட பிரெட் எல்லாமே வந்து நல்லாவே உடஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, பால் ஆப்ஷனல் தான். பால் சேர்த்தா இன்னும் வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 20 ml அளவுக்கு தாங்க பால் சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா வந்து குறைஞ்சி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் பாதாம் முந்திரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக தெரியும். இது கூட கடைசியாக வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கருப்பு திராட்சையும் ப்ரௌன் திராட்சையும் தாங்க சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து இது நமக்கு வந்து பொரிஞ்சு வரணுங்க. இந்த முந்திரி வந்துட்டு பலூன் மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் அல்வாவில் சேர்த்துக்கலாங்க. அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நிறைய நெய் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து நெய் அளவாதாங்க சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கும் போதே அதில் போடுற நெய்யே வந்து நமக்கு போதுங்க. நிறைய வேணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.